ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெரஸில் வந்து கூலிங் டைல்ஸ் பதிச்சிருந்தாங்க ஒரு கஸ்டமரோட வீட்டில். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரோட ஒர்க்குங்கிறதுனால அவங்க கூலிங் டைல்ஸ் பதிச்சு அதில் வந்து கேப்பில் வந்து ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா எப்பாக்சி மாதிரி இது வைக்காமல் சிமெண்ட்டை வச்சே கேப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து பழைய டைல்ஸ், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே போட்டது. முதல்ல நம்ம பார்த்து வந்து இப்போ ஒர்க் பண்ண டைல்ஸ் ரெண்டுமே கூலிங் டைல்ஸ் தான். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கூலிங்காக இருக்கும், ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்காது, அது ஒரு மைனஸ். அதுக்கு நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வேணும்னா நிறைய 2K ப்ராடக்ட் இருக்குது, டாக்டர் ஃபிக்ஸிட்லேயே ப்ரூஃபிங் 2K, இன்னும் நிறைய பிராண்டில் 2K ப்ராடக்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தரவோடு பதிக்கிறது நல்லது. அப்படி இதில் உள்ள மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் உள்ள ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ரூப் கோட்டிங் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. மூணுமே நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பயங்கர காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எல்லாமே. ஏஷியன்லேயே அதேமாதிரி மூணு ரூஃப் கூலிங் ப்ராடக்ட் இருக்கு, வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் இருக்கு, அந்த மாதிரி தான் இதுலையும் இருக்கு. இது சமீபத்தில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரோட ஒர்க்குக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணல, வாட்டர் ப்ரூஃபிங்காக மட்டுமே அதை யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் ஒரு 2 கோட்டோட அது இது பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கக்கூடிய ரூப் சீல் கிளாசிக்ங்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்டில் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். டோக்கனை பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்லையும் 20 லிட்டர்லையும் டோக்கன் போட்டிருக்காங்க. 100 ரூபா 200 ரூபா டோக்கன் போட்டிருக்காங்க. அது டோக்கன் பத்தின டீடைல்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஃபிக்ஸிட் ரூஃப் சீல் கிளாசிக்கு பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டருங்கிற ரேட்டில் கிடைக்குது. 1 லிட்டரோட பிரைஸ் வந்து 465 ரூபா, 4 லிட்டரோட பிரைஸ் வந்து 1675 ரூபா, 10 லிட்டரோட பிரைஸ் வந்து 4175 ரூபா, 20 லிட்டரோட பிரைஸ் வந்து 7355 ரூபா. இது வந்து நான் சொல்லிடுறது எல்லாமே மேக்சிமம் ரிட்டல் பிரைஸ் தான், கடைகளில் ரேட்டு கம்மியாகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க, நல்லா இருக்கு. டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் மற்ற பெயிண்ட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். அறிமுகமாக அதிகமாக இவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் தனி கடை இல்லைங்கிறது ஒரு மைனஸ் தான், நிறைய இடங்களில் கடைகள் கிடையாது, செப்பரேட்டான கடைகள் கிடையாது ஏசியன் பெயிண்ட் மற்ற பிராண்ட் மாதிரி. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ரூஃபில் யூஸ் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்கும்போது இன்னும் மற்ற 2 ப்ராடக்ட் டாக்டர் ஃபிக்ஸிட்லேயே இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்ப்போம். இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்ல ரூப் சீல் கிளாசிக் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ல வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் வாரண்டி, வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த இதை ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பியு அக்ரிலிக் ஹைபர் ப்ராடக்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும், எலாஸ்டிக் வைப்ரேஷனை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும், இவ்வளவு திறன் இருக்கும் அதிகமாட்டு. சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 டிகிரி வரைக்கும் ஹீட் வந்து கம்மி பண்ணும். ரூஃபோட டெரஸ் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்ல இருக்கக்கூடிய ரூப் சீல் கிளாசிக் இந்த ப்ராடக்ட் இதுதான் இருக்கிறதுலேயே விலை கம்மியான ப்ராடக்ட். 7 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை மெட்டீரியலாகவும் லேபர் சார்ஜ் கம்மியாகவும் ஆகும் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது. இந்த ப்ராடக்ட்ல நம்ம இந்த 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. மூணுலேயும் இருக்கக்கூடிய காமனாக நம்ம எப்படி கலக்கி அடிக்கணும்னா எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும்னா சிம்பிள் தான். மூணுலேயுமே ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணும்போது நம்ம எவ்வளோ தேவையோ அது ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டு டைலூட் பண்ணி அப்ளை பண்ணிட வேண்டியதான். செகண்ட் கோட்டு தேர்ட் கோட்டும் அப்படியே நம்ம கட்டியை வச்சு அப்ளை பண்ணணும். நான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரோலர் வச்சு யூஸ் பண்ணோம். ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அது நல்லதுன்னு தோணுது. ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் டைம் ஆகும், ஆனால் ப்ராடக்ட் வந்து நல்ல மிச்சமாகும், நம்ம எல்லா இடமும் கவர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். நான் இதில் ரோலர் யூஸ் பண்ணிட்டேன், ஒர்க்கை குயிக்காக முடிக்கணுங்கிறதுனால ரோலர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி 3 ப்ராடக்ட்டும் இதே டெக்னிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்ட போதும். ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணி லூஸாக அப்ளை பண்ணுங்கள், மற்ற 2 கோட்டுக்கும் அப்படியே பேஸாக எடுத்து கட்டியாகவே நீங்கள் டப்பா ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு. இந்த ரூஃபில் நான் கூலிங் டூ ரூஃபில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் நான் சொன்னது மாதிரி இது கூலிங் ரூஃப்னாலும் வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாமல் ஆகிப்போச்சு. ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கேப்பில் ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா அதுக்கான டைல்ஸ் க்ரௌட்டாக வைக்காம சிமெண்டை வச்சே அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால ஹீட்டும் இருக்கு, வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால நான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக சிம்பிளாக முடியும்ட்டு இந்த இதை அப்ளை பண்ணேன். இதில் கைப்பிடி சவர்லாம் அப்ளை பண்ணோம், நான் இதில் கைப்பிடி சவர் அப்ளை பண்ணலை. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கைப்பிடி சவர் மட்டும் வரைக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சில நேரங்களில் இன்ஜினியரிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக கைப்பிடி சவர்லாம் அப்ளை பண்ணிடுவோம். தனி வேலைகளில் கைப்பிடி சவர் அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்காது, ரொம்ப ஹீட் கம்மியாகாது. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கைப்பிடி சவர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்ல இன்னும் 2 ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுலேயே ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ஃபிக்ஸிட்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஃபிக்ஸிட் ரூப் சீல் அல்ட்ராங்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் 20 லிட்டர் மட்டும்தான் கிடைக்குது. 20 லிட்டரை பொறுத்த வரைக்கும் 11330 ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றின தனி டீட்டெயில் வேணால் உங்களுக்காக நான் ரெடி பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராடக்ட். ரூப் ஹீட் ப்ராடக்ட்லையும் ஹீட்டை ரிடக்ஸ் பண்ணலையும் ஹீட்டை குறைக்கிறதுலையும் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பெஸ்ட் ப்ராடக்ட். இது இதுவும் பியூ பாலியூரிதீன் மிக்ஸ் பண்ண ப்ராடக்ட். இது அக்ரிலிக் ப்ராடக்ட் தான், நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறது. சில இடங்களில் வந்து அவுட்டருக்கு கூட நாங்கள் அவுட்டரில் உள்ள வாலுக்கு கூட நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும்
ரூப் சீல் அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் 12 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ப்ராடக்ட்லயும் இந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி 12 இயர் கொடுக்கல, இதுல கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அதோட தடிமன் வந்து 1 mm வந்து தடிமன் இருக்கும், அவ்வளவு தூரம் இதோட திக்னஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதோட பிரஷ்னஜ் 300% வந்து இதோட திற நிலை திறன் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வைப்ரேஷனை தாங்கக்கூடிய தன்மையா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய 3 ப்ராடக்ட்டுமே 2 mm வர இருக்கக்கூடிய கிராக்கு கூட ஃபில் பண்ணி நமக்கு கிராக் பிரிச்சிங்காகவும் இருக்கும். எல்லா டாக்டர் ஃபிக்ஸிட்ல இருக்கக்கூடிய ரூப்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட்டாக இருக்கும் கிராக் பிரிட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். டாக்டர் ஃபிக்ஸிட் இருக்கக்கூடிய ரூப்ஸில் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து, நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து 10 degrees வரைக்கும் ஹீட் கம்மி பண்ணும். இந்த ப்ராடக்ட்ல பெஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து அங்கே இது பண்ணாலும் அந்த இதை தாங்கக்கூடிய அளவுக்கு மற்ற 2 ப்ராடக்டோட இதோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திருக்காங்க. நல்லா இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். அடுத்தது டாக்டர் ஃபிக்ஸிட்ல இன்னொரு ப்ராடக்ட் சீல் செலக்ஷன்ங்கிற ப்ராடக்ட். டாக்டர் இந்த ப்ராடக்ட் 4 liter 20 liter கிடைக்கும். 4 liter பொறுத்த வரைக்கும் 1700 rupees மேக்ஸிமம் பிரைஸ், 20 liter பொறுத்த வரைக்கும் 7900 rupees மேக்ஸிமம் பிரைஸ். இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம், அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட வந்து அவங்க ஹெவி டியூட்டி டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கூலிங் சிஸ்டம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டும். 10 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி, நீர் கசியாம தடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அக்ரிலிக் சிலிகான் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கும். இது அக்ரிலிக் ப்ராடக்ட் எப்பவுமே யூஸ் பண்றது நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் 1 mm தடிமன் இருக்கும், நம்ம அப்ளை பண்ணால் அந்த அளவுக்கு திக்னஸ் நல்லா ஏறும். மற்ற பெயிண்ட் மில்ல இருக்கக்கூடிய ரூஃப் ப்ராடக்ட்லாம் பொறுத்த வரைக்கும் கட்டியாக இருக்காது, கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் டாக்டர் ஃபிக்ஸிட்ல எல்லாமே நல்லா கட்டியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் 10 degrees Celsius வரைக்கும் குறைக்கும். இந்த ப்ராடக்ட்ல மட்டும் அவங்க கலர் அவைலபிள் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் கிடைக்கும். இது நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணால் தான் ஹீட்டு கம்மியாகும். கிரே கலர் கொடுத்துருக்காங்க, டெரகோட்டா கொடுத்துருக்காங்க. இதில் கிரேயும் டெரகோட்டாவும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் காமனாக எல்லா இடமும். நிறைய இடங்களில் சிலவங்க இவங்களுக்கு ஹீட் அதை பற்றிலாம் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஏசி இந்த மாதிரி வச்சிருக்கவங்க விரும்ப மாட்டாங்க, அழுக்கு அதிகமாகும் விட்டு அடிக்கும் போது. அதனால கிரே கலர்ல அப்ளை பண்ணணும்னு இருக்காங்க, டெரகோட்டா கலர்லயும் அப்ளை பண்ணாங்க இருக்காங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கலர்ல ஹீட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட்ல இருக்கக்கூடிய ரூப் சீல்ல 3 ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் பார்த்துருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். நீ தனிப்பட்ட முறையில் அந்த ப்ராடக்ட்டை தனித்தனி ரிவ்யூ வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட்டாக வேணும்னா டாக்டர் ஃபிக்ஸிட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிகளில் நிறைய ப்ராடக்ட்டை நான் வந்து ரிவ்யூக்காக இது பண்ணி நல்லா இருக்கு யூஸ் பண்ணாத வரைக்கும். குறிப்பாக இண்டிகேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, அதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ தரும். அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ அதுவும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஹோம் டெக்கர் தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஹோம் பெயிண்டிங்கான ஹோம் பெயிண்டிங் ஹோம் வாட்டர் ப்ரூஃபிங் இன்னும் ஹோம் டெக்கரேஷனுக்கான ஒரு தமிழ் சேனல். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.